அப்படியே மீன் பிடிச்சு நூறு சுத்தி அப்படியே வருஷம் நாலு ஓடி போச்சு குறைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்ல நீங்களே எல்லாரும் மாதிரி இருந்தீங்க இந்த காசு வாங்கி பழகிக்க பதினஞ்சாயிரம் தான் வரும் அதுக்குள்ள குடும்பத்தை நடத்த முடியும்னா ஓகே சொல்லுங்க பாராளுமன்ற உறுப்பினர் எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்களை அவருடைய வாழ்த்துறையை வழங்குவதற்காக அழைக்கிறோம் அப்துல் ஹமீத் ஐயா அவர்களுக்கும் நூலை வெளியிட இருக்கிற பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் எழுதப்பட்டது மட்டுமே நிலைக்கும் உலகத்தில் அது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் எழுதினால் மட்டுமே அது காலத்தை கடக்கிற வலிமையை பெறுகிறது ஒரு மொழியினுடைய வலிமை அவருடைய வாழ்க்கையில் ஒரு காட்சி அதில் வருகிறது அநேகமாக ஐந்து ஆறாம் வகுப்பில் பள்ளிக்கூடத்தில் போகிறாரு அது வந்து சமய வகுப்பு தேவாரம் பாடல்கள் பாடணும் இவர் இஸ்லாமிய சமூகத்தின் பின்னணியில் இருப்பதால் இவருக்கு மட்டும் ஒரு இஸ்லாமிய ஆசிரியரை நியமி நியமிக்க முடியாது என்பதால் தேவார பாடல்கள் சைவ சமய வகுப்பிலே இவர் உட்கார்கிறார் பாடம் நடக்கிறது தேவார பாடல்களை மற்ற சைவ சமய பின்னணியில் இருக்கிற மாணவர்கள்லாம் பாடுவதை விட மிக சிறப்பாக பாடிய முதல் மாணவனாக ஐயா அப்துல் ஹம் இது வந்து மற்ற எல்லா மொழிகளும் வந்து மதங்கள் உரி ம மதங்கள் தான் வந்து உரிமை கொண்டாடும் ஆனால் தமிழ்தான் எல்லா மதங்களும் இது எனது மொழி எனது மொழி என்று உரிமை கொண்டாடியது ஏனென்றால் இங்கே மதத்தை விட பெரிய வலிமையான நிறுவனம் மொழி அந்த மொழி மற்ற இந்த வயலையெல்லாம் கடந்து எப்படி செல்லும் என்பதற்கும் மிக அருமையான மிக அழகான அதே போல் வானொலி என்பது இன்றைக்கு வரும் பாட்டு பெட்டியாக மாறிவிட்டது ஆனால் இவர் காலத்தில் வானொலி ஒரு நிகழ்த்து கலையின் குரல் வடிவமாக எப்படியெல்லாம் நிகழ்த்தப்பட்டது என்பதனுடைய ஒரு வாழும் சாட்சியாக வரலாற்று சாட்சியாக இருக்கிறார் அவ்வளவு முயற்சிகள் அதில் நிகழ்ந்திருக்கிறது சுராங்கணி பாடலெல்லாம் அங்கே இருந்து உருவாகி வெளியில் இங்கே வந்தது என்பதை இந்த புத்தகத்தின் வாயிலாக படித்து தெரிந்து கொள்கிறோம் உண்மையில் ஒரு சாதனை ஒரு சாதனையினுடைய வாழ்வினுடைய மிக முக்கியமான பதிவாக இந்த நூல் இருப்பது மிகப்பெரிய பெருமை என்று நினைக்கிறேன் ஐயா அப்துல் ஹமீத் அவர்களுக்கும் அவரது தமிழ் பற்றுக்கும் அவருடைய குரல் அடைய ஒரு வாசகனாக ஒரு ரசிகனாக எனது அன்பும் வாழ்த்தும் நன்றி வணக்கம் அப்துல் ஹமீத் ஐயா அவர்கள் என் மார்ந்த வணக்கங்கள் வாழ்த்துக்கள் தம்பி எதுக்கு சொல்றேன்னா அம்மா நீ அப்பாவும் பாடின இந்த குழந்தை தானே உங்க எனக்கு பெரிய வருத்தமே நீங்க ஏன் பாடலைங்கிறது இன்னைக்குதா முருகா சொல்ல சொல்ல இன்னைக்குதடா ஏன் பாடலைன்னு வருத்தமா இவரும் நானும் ஒரு பாட்டு பாடணும் ஒரு அனவுன்சருக்கு இவ்வளோ வரவேற்பா நான் கேட்குறேன் அப்துல் அமீத் அவர்கள் அவர் குரலே தனி அந்த குரலை எப்போவும் வராது இப்போ என் குரலும் வராது கமலஹாசன் குரல் கூட வராது என் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் நிஜமைப்பு தானே மூன்றரை மணிக்கு தான் இறங்கினேன் ஹைதராபாடில் இருந்து நீங்கள் வரணும் இல்லாட்டி சொல்லிடுவா எல்லாட்டுக்கும் ரெடியாக வரு என்ன பண்ணுறது தமிழ்நாடு அப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கு என்னை ஒரு தெலுங்கு பொண்ணு தெலுங்கு வாடை அடிக்கிது ஆனால் பாவம் கஷ்டப்பட்டு கேக்குறாங்க இவ்வளோ தமிழர்கள் எல்லாமே சுத்த தமிழ் பேசுறாங்க நான் எப்படி பா பயமா பயமான அண்ணா அவர் சுந்தர தெலுங்கு நெல் சொல்லி பாடியிருக்காரு சுந்தர தெலுங்கு நில் தெலுங்கு நில் சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து விளையாடி நான் சுசில அம்மா முன்னாடி பாடுவேன் நினைக்கல கேட்டுக்கிட்டு இருந்த பையன் நன்றி தேங்க்யூ ஆலா எல்லாருக்குமே இந்த பூமி கூட நமஸ்காரம் நம்மளெல்லாம் இங்க சேர்ந்திருக்கு தமிழ்நாடு வாழ்க